ஸோ ஹாய், திஸ் இஸ் சைக்கிள் அண்ட் சாய். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இல்லாமல் நம்ம பைக்கில் ரைட் போக போகிறோம். ஸோ அது ஏன்னா இன்றைக்கி ஒரு செலப்ரேஷன் நடந்துச்சு, என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஒன்று. ஸோ பசங்க செலப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் தாறுமாறாக போயிட்டு சிட்டி குடிக்கலாம். இந்த பக்கம் அப்படியே ஹைவேஸ் வந்தோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரோட்டை பார்த்தா நீங்கள் போகணும் பெங்களூர் போனோம்னா இப்போ பிளான் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற பாசிபிலிட்டி இப்போ ரைடுக்கு என்னென்னலாம் தேவையோ இப்போ எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. பைக் இருக்குது, மனசு இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. இனி போக போதும் எல்லாத்தையும் நம்ம க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு ரைடு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போக போகிறோன்னா எக்ஸாக்டாக தெரில, போகப்போ பார்த்துக்கலாம். பட் ஆனால் எங்கேயோ நாளைக்கு காலில் இருக்கு, விடியும் போது கோயம்புத்தூரில் இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரைட். ஸோ வாங்க பறக்கலாம். கையில் இருந்த காசுலாம் போட்டு ஃபேல் பண்ணாச்சு, கிளம்பலாம். ஃபஸ்ட்டு டோல்கேட் டைம் 2:35. ஸோ ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங், ரொம்ப ஹாப்பி மார்னிங். ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 தான் இருக்குது. ஸோ இன்னொரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது அதிரப்பள்ளி போர்டு பார்த்தோம். ஸோ இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு கூட நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், கொச்சிக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்தே. ஸோ ஒரு டீ குடிக்கலாம். கண்டினியூஸாக வேறு ரைடா, டயர்டாக வேறு இருக்குது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நைட் ஃபுல்லாக தூங்க வேறு செய்யல, வண்டி ஓட்டி கண்டினியூஸாக வந்துட்டு. ஸோ அதான் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எங்கேயாவது. ஆனால் போக முடியாது, அதிரப்பள்ளி போயிட்டு அப்படியே வால்பாறை போயிட்டு வால்பாறிலேருந்து கொண்டாச்சல் பண்ணிட்டு அப்படியே பொள்ளாச்சிக்கு போயிட்டு அங்கேயும் கொண்டாச்சல் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஈவினிங் தான் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஸோ பின்னால் ஒரு போர்டு தெரியுதா, கொச்சி 48 கிலோமீட்டர்ஸ். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 6:15 கிளம்பி இங்கே விடிகால் அவ்வளோ பனி. ஸோ இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு. இங்கே வந்து ஏன் செட்டில் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பைக்கு ட்ரை, கேஷூன் ட்ரை. ஆனால் என்னன்னா அதிரப்பள்ளி போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் அதான் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்டேன். ஸோ போட்டு வர்றேன்னா. ஸோ அப்படியே சுற்றி கோயம்புத்தூர் வந்துட்டு, சரி வந்தது வந்தாச்சு 6:15, அப்படியே சில் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அதிரப்பள்ளி போயிட்டு கொண்டா குளிச்சுட்டு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பலாம் வால்பாறை வழியும். ஸோ போப்போ காட்டுறேன். ஸோ நம்ம கூட வந்து இன்னொருத்தம்பது டே ரயின். சரி நான் போயிட்டு கூப்பிட்றேன்.
ஸோ அதிரப்பள்ளி தெரியுதா? ஓவர் நைட்டில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஸோ டியூஸ்டே எப்பவும் போல் ஆஃபீஸ் போயிட்டு கீபோர்டு முன்னாடி தட்டிகிட்டே இருக்கணும், இதுதான் வேலை. பட் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர், எதுக்கு வந்தோடனே தெரியாமல் ஒரு ரைடு. ரயினே பாமச்சி பறக்கலாம். தெரியுதா? இருமச்சி நெட் வர ஒரு குடும்பமே டிராவல் பண்றது. இது என்ன மீன் மச்சி? மச்சி நான் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கியா? ஹாலிவுட் படத்துலலாம் இந்த மாதிரி தான் நம்ம யாருன்னே தெரியாமல் நின்றுட்டுருப்பாங்க. டக்குன்னு ஏதாவது ஒன்று வந்து நம்மளை பத்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு யானத்தை கால் தரும். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம பாய்ஸ்லாம் எங்கள் கூட்டம் தரணும்டா, வந்துட்டு யானைகிட்ட கையை மிதி வாங்கி வச்சிடணும். இந்த எர்னெஸ்டோ